நேற்று அந்த ரெண்டு வண்டியுமே டாடா சஃபாரி ஆகட்டும் சரி மாறு 800 ரெண்டுமே போட்டோம் உடனே வித்துருச்சிங்க. அதனால் அந்த வண்டி இருக்குன்னு சொல்லி யாரும் கால் பண்ணிடவே வேண்டாம். தயவுசெய்து தப்பாக மட்டும் யாரும் எடுத்துக்காதீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்தால் சமாளிப்பீங்க, ரெண்டு கால் வந்தால் சமாளிப்பீங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் கால் வந்தால் யாருனாலையும் நானே யாருனாலும் சமாளிக்க முடியாது. இதில் இன்னொரு மேட்ரு கேட்டுக்கேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற தமிழோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உப்பிருச்சு, அப்படியே டிஸ்பிளே தூக்கிடுச்சு, அந்தளவுக்கு ஃபோனுக்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கால்ஸ் வந்து முடிஞ்சது கம்மி பண்ணிங்க, நேரில் வரீங்க வாங்க, வண்டி இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கேன். எனக்கு என்னதான் சொல்கிறேன்னு தெரில, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒவ்வொருவரோட நம்பர்லையும் கேட்லாக் இருக்கும், இந்த ரெண்டு வண்டிக்கு கால்ஸை கட் பண்ணிக்கேன். ஓகே சார். வணக்கம். திருப்பூர் ஸ்ரீ அசோகாசர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்கும்போது மறக்காமல் ஸ்ரீ அசோகாசர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அப்பப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் உலகத்திலேயே யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கார் இறக்கிட்டு இருக்கோம், அது கம்மி கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வண்டி போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட டீலர்ஸ் கால் பண்ணி நீங்கள் ஏங்க சார் இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க, கடைசிக்கு ஒரு 1.5 லட்சம் 1.75 லட்சம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் ஒரு இந்த ரேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கால் பண்ணியே கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு சொல்கிறது ஒன்றே தான், எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதை கிடைக்கிற வண்டியில் நான் லாபம் பார்க்கணுங்கிறது அரசாங்காசை பொறுத்தவரைக்கும் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆச்சு. பணம் போட்டு அவ்வளோ தூரம் வாங்க முடியலனாலும் சரி, பணம் இல்லாமல் வாங்கணும்னு கனவு ஓடுறப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக அந்த மாதிரி பட்ஜெட்டில் முடிஞ்ச வரைக்கும் வண்டி நான் கொடுத்துட்ருக்கிறேன். இந்த மட்டும் கிடையாது, நேற்று நீங்கள் பண்ண சப்போர்ட்னால் அதிகமான வண்டி கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். குவாட்டர் ஜெட் மார்க்கெட்டில் 1.5 லட்சம் 1.75 லட்சம் வித்துட்டுருக்கிற வண்டியை அவ்வளோவெல்லாம் கிடையாது, அந்த விலையில் பாதி விலைக்கு நம்ம கொடுத்துடலாங்க, 1 லட்சம் ரூபா ரேஞ்சுக்கே கொடுக்கலாங்க. அதுவும் வந்திருக்க வண்டி ஐடென், ஹுண்டாய் ஐடென் 2008, 1.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளேயே கொடுத்துட்றேன், 1.5 லட்சம் மேலே இல்லை. மார்க்கெட்டில் 2 லட்சம் 2.10 வரைக்கும் போயிட்டுருக்கு, நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே கொடுத்துட்றேன். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியோ, ஃபியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீசல் வண்டி, இதுவும் மார்க்கெட்டில் 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் போயிட்டுருக்கு ஃபோர்டு ஃபியோ. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் காட்டி, எல்லாம் கொஞ்சம் கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த கால்ஸை குறைக்காத பண்ணியிருக்கோம். இந்த வண்டி ஒன்று இருக்குது 11 மாடலு, அடுத்து 9 குவாட்டர் ஜெட் இருக்குது, குவாலிஸ் இருக்குது, இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத பேசியில் நம்ம அரசாங்கத்தில் கொடுக்கலாம்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நேற்று அந்த ரெண்டு வண்டியுமே டாடா சஃபாரி ஆகட்டும் சரி மாறு 800 ரெண்டுமே போட்டோம் உடனே வித்துருச்சிங்க. அதனால் அந்த வண்டி இருக்குன்னு சொல்லி யாரும் கால் பண்ணிடவே வேண்டாம். தயவுசெய்து தப்பாக மட்டும் யாரும் எடுத்துக்காதீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்தால் சமாளிப்பீங்க, ரெண்டு கால் வந்தால் சமாளிப்பீங்க, ஒவ்வொரு செகண்டுக்கு கால் வந்தால் யாருனாலையும் நானே யாருனாலும் சமாளிக்க முடியாது. இதில் இன்னொரு மேட்ரு கேட்டுக்கேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற தமிழோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உப்பிடுச்சு, அப்படியே டிஸ்பிளே தூக்கிடுச்சு, அந்தளவுக்கு ஃபோனுக்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கால்ஸ் வந்து முடிஞ்சது கம்மி பண்ணிங்க, நேரில் வரீங்க வாங்க, வண்டி இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கு. எனக்கு என்னதான் சொல்கிறேன்னு தெரில, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒவ்வொருவரோட நம்பர்லையும் கேட்லாக் இருக்கும், இந்த ரெண்டு வண்டிக்கு கால்ஸை கட் பண்ணிக்கேன். ஓகே சார்.